பார்த்துட்டு ராஜ் டிவி வழங்கும் கககக போ, அண்ட் நான் உங்க பிரியங்கா. நான் உங்க அன்பு நண்பன் விஜய கதிர். பிரியங்கா, பிரியங்கா சொல்றா, எப்படி இப்படி இருக்க எங்க? What a beauty! எனக்கு என்னமோ வந்து 60-70 வயசான மாதிரியும், நான் என்னமோ ரொம்ப எங்கா இருக்க மாதிரியும் பேசுறேன். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. டக்குனு மனசுல இருந்து வரதுல உண்மையே தானே சொல்லுவாங்க. அது அதான், அது வந்து எல்லாத்துக்கும் வரதுதான். இல்ல, நிறைய பேர் வெளியே கேட்டாங்க, இந்த மாதிரி ராஜ் டிவில வந்து கக்கக போ ஷோ பார்த்தேன் கதிர், உங்க கூட ஒரு சின்ன பொண்ணு பண்ணுது ஸ்கூல் பண்ணா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல நிக்கும் போது நான் சின்ன பொண்ணு தான். அது அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கறது இல்ல. ஓ அப்படியா? ஓகே, போங்க கலாய்ச்சி. நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? எனக்கே 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் பிரச்சனை பார்க்கவே எனக்கே டைம் இல்ல. ஆமா, டிரஸ் வாங்குற கூட காசு இல்ல பாவா. ஏகப்பட்ட பிரச்சனை, பார்த்தாவே தெரியுமில்ல. பிரியங்கா, இப்ப வந்து பீஸா எடுத்துக்கிய, அதுக்கு மீறி போனா ஏதோ ஒரு பீஸா எடுத்துக்க, அதுக்கு மீறி போனா எவ்வளவு வரி போடலாம்? ஒரு 5%? பீஸா சாப்பிடும் போதெல்லாம் நான் வந்து அந்த டாக்ஸ் வாட்லாம் பாக்குறேன். ஆமா, போனா பீஸா சாப்பிட்டமா சின்னமா இது எவ்வளவு என்ன ரேட்டுன்னு இல்ல, நம்ம பே பண்ணா தான இல்லையா? அதாவது நமக்கு சாப்பிட்றோம், ஓகே, அதுக்கு ஒரு 5%. கள்ளப்பருப்பி ப்ரொடக்ஷன்ல சாப்பிட்டு முடிச்சுன்னா கடைசியில கொடுப்பாங்க தெரியுமா கள்ளப்பருப்பி? அதுக்கெல்லாம் இருக்குதா டாக்ஸ்? அதுக்கு 15% டாக்ஸ் போட்டா எப்படி இருக்கும்? என்னது என்னது, நீ எனக்கே கொஞ்சம் நெஞ்சா வலிக்குதுடா. அது வயசான அப்படித்தான். ஏன் நாடு வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை நம்ம வந்து ஒரு கான்செப்டா எடுத்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறோம். அது காமெடியா இல்லன்னு என்ன தெரியுது? நம்மளோட டீம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை பார்த்து நல்லபடியா சிரிங்க. அதுல இருக்க சின்ன சின்ன கருத்துக்களை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்ற, அதானே? அதுதான். அதுக்கு நம்ம வந்து இப்படியே பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அவங்க நம்மள கல்ல விட்டு அடிச்சிருவாங்க. அதனால நம்ம டீமை வெல்கம் பண்ணிடலாமா? சோ லெட்ஸ் வெல்கம் கககபோ டீம். வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதிய தேடுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா. தங்கராஜி, என்னப்பா இந்த பக்கம்? ஏண்டா குஸ்கா பண்றியா? நீ நானும் உணர்றா வந்தேன், அப்புறம் நான் இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு. ஏப்பா, நீ அந்த பக்கம் வந்த, நான் இந்த பக்கம் வந்தப்பா, அதை கேட்டேன்ப்பா. இந்த பக்கமா வந்த, நீ எதுக்கு வந்த? என்னப்பா பண்றது, ஊர்ல மழையே இல்லை, ஏரியில தண்ணியே இல்லை, தெருவுல பண்ணியே இல்லை, பண்ணியே இல்லை. அம்மா, அது கூட இல்லாத போயிடுச்சுப்போ. மாட்டுக்காக போராடுங்க, அப்படியே கொஞ்சம் நாட்டுக்காகவும் போராடுங்கப்பா, தாங்க முடியலப்பா. இப்பெல்லாம் வந்து விவசாயத்துக்கு கரண்ட் தர மாட்டேன்றாங்க, கலர் சாயத்துக்கு கரண்ட் தரானுங்கப்பா. பாருப்பா என்னத்தை பண்றது, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானப்பா. நான் அது ஒரு ஜான் வயிறா? ஏண்டா, இந்த பக்கம் 4 ஜானு, அந்த பக்கம் 4 ஜானு, மொத்தம் 8 ஜான்ல வயிற்ற வச்சுக்கிட்டு இது ஒரு ஜான் வயிறா? உட்காந்த இடத்துல துண்ணா வயிறு குண்டாவதுனா செய்யும். என்ன ஒரு வேலை வெட்டிக்கு போனா தானே? ஏப்பா வேலைக்கு போனோன்னு தான் நான் தான் சொல்றேன், 100 நாள் வேலைக்கு போறேன்னப்பா. 100 நாளைக்கு வேலைக்கு போறியா? ஆமாம்பா, அங்கேயே சம்பள பிரச்சனைப்பா. டேய், அது சம்பள பிரச்சனை, பொம்பளை பிரச்சனை. ஏண்டா ஆன்டிக்கும் ஆயாக்கும் பாகுபாடு பார்க்காம மரத்தடியில படுக்க வச்சு பேன் பார்த்துட்டு இருக்க, அது சம்பள பிரச்சனையாடா? விடுப்பா, எல்லாம் ஒரு டெண்டர் டைம் தானப்பா. அது டெண்டரா? டேய், டெண்டர் டைம்ப்பா. ஏண்டா குஸ்கா பண்றியா? ஒழுங்கா பேசு, கொண்டு போட்டுருவோம் உன்னை. ஏப்பா உனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா என்னையாப்பா போட்டு அடிக்கிற? டேய், அது டெண்டர் டைம் இல்ல, என்ன டைம்? ஏதோ ஒரு டைம் பா, உடுப்பா. ஐயோ அப்பா, ரோதனையா இருக்கானுங்களே. அப்பா, நாடு ஃபுல்லா வரியை போட்டிருக்காங்க, ஜிஎஸ்டியோ ஏதோ சொல்றாங்களே, டிஎஸ்பியோ போட்டிருக்காங்க. கூட்டத்துக்காக வந்துருக்க, கூட்டத்துக்கு ஒரு பையில காணும், ஆலயம் காணும், என்னையா? இதே நமிதாவை கூப்பிட்டு ஆட வச்சா வந்துருவானு கும்பல் கும்பலா. நமிதா ஏன்பா? ஏன்பா நம்ம திண்டுக்கல் ரீட்டாவை கூப்பிட்டா அதனால கூட்டம் வந்துருமாப்பா. தந்தைக்கு வந்த கிடி அட சொல்லி பேசுதடி, தந்தைக்கு வந்த கிடி அட சொல்லி பேசுதடி, முத்தமா முத்தமா பக்கம் வர வெக்கமா. நான் வெட்டுக்கிளி வாயா? அது என்ன, அது கூட்டத்துக்கு வர சொன்னா சந்தைக்கு வந்த கிளி பாட்டை போட்டு வர? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, கூட்டத்துக்கு அந்த பாட்டு இல்லைன்னாங்க, இந்த சாங் தான் என்ட்ரி பண்ணாங்க. அதான் ஏண்டா 7 எருமை வயசாவது, நான் உனக்கு அண்ணனாடா. அண்ணே ஊரே கெட்டு போச்சுண்ணே. ஏண்டா உனக்கு மூஞ்சே கெட்டு போச்சு, ஊரே கெட்டு போச்சா? ஏப்பா
ஊருக்கா கெட்டு போனா பிரிட்ஜில எடுத்து போய் வைங்கப்பா. ஏண்டா நாதாரி, அவ ஊரு கெட்டு போச்சுன்னா நீ ஊருக்கா கெட்டு போச்சுட்ட? இப்பதான் நான் அப்பதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு கன்னி பொண்ணு கையால சொம்ப குடுத்து நைட்டு 12 மணிக்கு ஊரை சுத்தி வர சொல்லுப்பா. செருப்பால அடிப்பாவுன்ன உனக்கு ஒரு வேலை தெரியல, அடுத்தா கன்னி பொண்ணு கையில கொடுத்து அனுப்பணுமா? இவ்வளோடா கன்னி பொண்ணு நல்லா பாடுறான், 3 குழந்தைக்கு அம்மாவா இருக்கா இவ கன்னி பொண்ணா? எப்பா பார்த்தா கன்னி போன பொண்ணு மாதிரி தான் இருப்பா, இருந்தாலும் வேற வழி இல்லையப்பா. ஏய் பெருசு, சின்ன மேடத்தை திட்டாதப்பா. சின்ன மேடம்? ஆமாம்ப்பா. ஏய் எங்க வந்தாலும் லூட்டு போட்டுருவேனாடி, ஏண்டா வயசான காலத்துல இருந்து திங்க மாட்டேங்கிறா. ஏப்பா இதெல்லாம் பித்தனார, இதை போய் சும்மா பேசிட்டு விடுப்பா. ஏய் சொத்தனார அமைதியாரு, நானே வெறுப்புல இருக்கிற மீட்டிங்கு கூப்பிட்டானுங்க, வந்து மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் யாரையும் வரல, எங்கேயா போனானுங்க? ஏப்பா விவசாயம் பண்ணி எனக்கு என்னென்ன ஆச்சு தெரியுமாப்பா, கடலை போட்டேன் அதுவும் ஒன்றும் புரோஜனம் இல்லாத போச்சு, அதுக்கப்புறம் பயிர் போட்டேன், நெல்லை போட்டேன், சோளம் போட்டேன், எல்லாமே பணம் வரலப்பா. ஆனால் நான் ஒன்று போட்டேன், பணம் நிறைய வந்துச்சே. என்னப்பா சொல்ற? பிளாட்டு போட்டேன். நீ என்னப்பா போட்டு கீச்ச? நான் ஒன்று போட்டேன்ப்பா, போட்டேன்ப்பா. ஏய் பேரி காமண்டியா, அந்த பொண்ணுக்கு தெரியும்ப்பா. நீ என்னென்ன போட்டிருப்பே எனக்கு தெரியும், நீ வீட்டுக்கு போய் பேப்பர் போட்டியா? ஆமாம்ப்பா, அதுதான் தெரியும். தெரியும், ஒழுங்காக அமைதியாரு, தலைவர்கள்லாம் வருவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போவோம். எதுக்குப்பா தலைவரெல்லாம் இங்கே வராங்க? எல்லாம் ஏதோ ஒரு வரியை பற்றி பேசுதாயா? எப்பா இந்த ஊரில் கறினாலும் பிரச்சனை, வரினாலும் பிரச்சனை, என்னையா பண்ணுறது? வருவானுங்க இல்லையா? யார் யார் அப்பா? அவரை தெரியாதா? தெரியலையா? அவரு தான்பா கபாலி. நெருப்புடா நெருங்குடா பாப்பா, நெருங்குடா ஒருங்குடா கூட்டம் கபாலி. நான் வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால கபாலி எப்படி போனோன்னா அதே பழைய கபாலியா வந்துட்டேன் சொல்லு. அதான் நீயே வந்துட்டிய, போய் சொல்லு. ஏ அறிவு கட்ட பழனியப்பா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? அழகண்டாடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, வணக்கங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இவர் முக்கியமான அமைச்சர்ரா, இவர் வெளிநாட்டுக்கு தான்டா போவாரு, இப்ப கூட இது ஒரு ஃபாரின் சொல்லி கூட்டி வந்திருக்கேன். இவர் யார் தெரிஞ்சானுக்கு? யாருப்பா? நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். ஏ முண்டோ, அவர் இல்லதா சொல்றா போலியப்பா? அதான்டா நாடு விட்டு நாடு போவாரு ஃப்ளைட்ல, அவருடா. அவரா? சாருங்க சாருங்க சாருங்க. ஓகேப்பா. ஏய் ஏ பல்லியப்பா, என்னப்பா? ஏம்பா நீ தானப்பா கூட? ஏய் காலை வெட்டன கொளத்தாம, நீ அண்ணா போய் சேர்ல உட்கார. சீட் பெல்ட் நீ ஹே, சீட் பெல்ட். அப்பா ஃப்ளைட் கா ஜா ரஹா ஹூன் சார். இது ஃப்ளைட் இல்ல, மீட்டிங் மீட்டிங் நடக்குது சார். ஃபாரின் வில்லேஜ் மீட்டிங். நதிங் நதிங் நதிங், லோக்கல் லோக்கல் மீட்டிங். ஓ வாட் எ லோக்கல். நோ சாரி சாரி, நான் கவி ஆதா நீ ஹே, லோக்கல் மீட்டிங். அப்பா சார் வெளிய ஏத்திட்டாங்க யார்? கவி ஆதா வீட்ல தான் இருக்கா சார், சொல்லுங்க, கூப்பி வந்தறானே. டேய் டேய் பல்லியப்பா, பாயோர் பெஹனோ டேய் கப்னோ மாயார் பேனோ இந்தியஸ். ஏய் சி ஓகே சி ஓகே. ஏ ஜிஎஸ்டி பஹுத் ஜிஎஸ்டி. அதாவது என்ன சொல்றாருனா இந்த டீ ரொம்ப சூப்பரா இருக்குன்றாரு. ஜிஎஸ்டி? எனக்கு லெமன் டீ தெரியும், ஏலக்காய் டீ தெரியும், அது என்னப்பா ஜிஎஸ்டி? எக் மினிட் மேல பாத் ஆ ஆர் இந்தியா கோ சேஞ்ச் கரோ. இதனால உங்க எல்லாருக்கும் நிறைய வளர்ச்சி கிடைக்கின்றாரு, உங்க முடியில நல்லா வளருன்றாரு. ஏப்பா அவர் ஏதோ சைனா இருக்க சொல்றாருப்பா. சைனா இருக்க சொல்லடா, உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்க சொல்றாரு. ஏ பாரத் மகான், பாரத் மகான் கீ பாத் கராத். அப்பா ஆல்ரெடி நீங்கலாம் யோகா செய்யணும்னு சொல்றாரு.
ஏன்பா யோகா பண்ணுக்கு நான் எங்க போய் இந்த செய்வேனப்பா? ஏய் பரதேசி நாயே, எல்லாரும் யோகா கிளாஸ்க்கு டென்ஷனா குறுகி போவான், இவன் யோகா கிளாஸ்க்கு டென்ஷனா தான் போவான். தமிழ்நாடுமே யோகா கரமாத்தும். அதாவது நீங்க எல்லாம் உங்க அக்காவை நல்லா பாத்துக்குங்கன்றாரு. தமிழ்நாடுமே பீஃப் நஹீ கரூங்கா, அசம்பு மே பான் கரூங்கா மே. ஏப்பா பீப் நக்கி சாப்பிடுங்க, நக்கி சாப்பிடுங்கன்றாரு. நீங்க எல்லாம் பீப் சாங் கேட்காதீங்கன்றாரு. பீப் சாங் கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஆபத்து, அதனால அந்த சாங் கேட்காதீங்கன்றாரு. அதனால குடிமக்கள்லாம் கேட்காதீங்க. ஐயா என்னையா நீங்க வலையை ஏற்றி விட்டீங்க, இட்லி சாப்பிட்றதுக்கே கிட்னியை அரமான வைக்க வேண்டியதா இருக்கு ஐயா. இட்லி கபி நஹி காதா, இட்லி என்ன சொல்ற, சப்பாத்தி காதா. இட்லி சாப்பிடாதரா இடியாப்ப தலையாடுறாரு. ஓ சப்பாத்தி குருமா காசு இல்லாம வருமா? இட்லி நஹி காதா, சப்பாத்தி காதா. ஏய் யார பத்து ஜல்லிக்கட்டு நை ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. ஏய் இப்பலாம் பண்ணீங்கடா ஜல்லிக்கட்டு பண்ண விட மாட்டேன்றாரு. ஏய் ஜல்லிக்கட்டுல பண்ண கொல்லிக்கட்டுல அடிப்பேன். கொல்லிக்கட்டு மேதரை செய்வே. கொல்லிக்கட்டுக்கு வரி போட்டுறேன்றாரு. ஏய் ஏப்பா முத்தூர் கட்டியே தட செஞ்சிரவ போலியப்பா. எல்லாத்துக்கு காரணம் இதுதாமா சின்னம்மா, நீ இப்படி வாமா சின்ன பொண்ணு. இதுக்கு இதுக்குத்தானா அப்பயே சொன்ன ஒரு கன்னி பொண்ணு கையால சொம்ப கையில குத்து நைட்டு 12 மணிக்கு நடக்க விடுறாங்க. 12 மணிக்கு हमको अनाउंसमेंट दिया 2015 में मैरिज करूंगा और सब कुछ कैंसिल करेगा हमें. ஆதர் நஹீ மேரேஜ் நஹீ. ஏப்பா என்னப்பா சொல்றாரு அவரு? ஏய் 2000 க்கு முன்னாடி பண்ண கல்யாணம் எல்லாம் செல்லாதுன்ற போறாரு. ஏய் 1000 நோட்டு தான் செல்லாதுன்னா கல்யாணமும் செல்லாதா? என்னயா சொல்றீங்க ஐயா? எங்க வீட்டுக்காரர் 2001 கல்யாணம் பண்ணாதுங்க ஐயா. செல்லாதம்மா அப்ப சந்தோஷம் தானே, உடம்மா நீ ஏமா கஷ்டப்படுற. அப்ப உங்களை வச்சுக்கிறதா? ஏமா இதெல்லாம் பப்ளிக்காவா சொல்லுவேன். தமிழ் மக்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, சப் கோஸ் டீக் ஓஹாயா. கொஞ்ச நாள் நீங்க எல்லாம் அமைதியா இருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஏ சர்ப்ரைஸ் கே கே தமிழ்நாடுக்கு சப் குச் கதம் கரேகா. ஏப்பா சர்ப்ரைஸ் எல்லாம் வேணாப்பா, ஒரு பொண்ணுண்டு சோப்பு கொடுக்க சொல்லுப்பா, தோச்சி போட்டுக்கிறோம். ஐயா சினிமா தியேட்டர் டிக்கெட் விலை ஏறிச்சு, பலான படம் பார்க்க முடியல. ஏப்பா அதெல்லாம் ஏப்பா வெளிய சொல்லிட்டு. ஏ பலான படம் போல நதி 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 பல படம் வேரியேஷன் ஃபிலிம் பலான படம் ஃப்ரீ ஹோ கயா சொல்லுங்கப்பா. ஏப்பா சப் குச் டிவி சேனல் மே சொல்ல கே ஹே பலான படம். யா 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 பலான கடா படம் சப் குச் ஃப்ரீ. ஐயா அது மட்டும் இல்ல ஐயா, ஒயின் ஷாப்ல சரக்கு விலை ஏறிச்சு, சைடிஸ் விலை ஏறிச்சு ஐயா. ட்ரிங்கர் ட்ரிங்கர் மேகே சைடிஸ் மேகே ஒரு வாட்டர் பாயிண்ட் 5 ரூபாய் சொல்றாயா? சைடிஸ் கே ஜிஎஸ்டி போட்டியா சொல்லி வர்த்தப்படுது. ஆ சமே மே நை மே சைடிஸ் ஃப்ரீ. ஓஹோ சைடிஸ் மே பீஃப் நை ஐயோ. ரேஷன் கடை கார் யார் ஆதார் அட்டை கே? ஓ ஆதார் அட்டை மே ஷோ தும் சே ரேஷன் கடை கா ஆர் சப் குச் சைட் ஃப்ரீ ஹே, சைடிஸ் ஃப்ரீ ஹே. அதாவது நீங்க எல்லாரும் ஆதார் அட்டை வச்சிருந்தீங்கன்னா சைடிஸ் ரேஷன் கடையில கிடைக்கும் சொல்றாரு. ஐயா என்கிட்ட ஆதார் கார்டு இல்ல ஐயா, ஆதார் கார்டு இல்ல, ஆதார் கார்டு இல்ல. அவதாருக்கெல்லாம் ஆதார் கார்டு எதுக்குப்பா? என்னப்பா நீ ஐயா வைக்கிற பொட்டுல இருந்து போடுற செருப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமா ஐயா ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி கட்டி கட்டி எங்க பர்ஸ் எல்லாம் எம்டி. பொட்டு நை ஆர்டிபிஷியல் பொட்டு நை கும்கும் தே தமிழ்நாடுமே கும்கும். குங்கும வைக்கிறதுக்கு வரி விலக்கு பண்ணிட்டீங்க. நான் ஒரு குமுதான ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன், அதுக்கு எதனா ஜிஎஸ்டி போட்டு வரி எதனா பண்ணி விடுங்க ஐயா. பர்சனல் இதர் தேர மீட்டிங் நை ஜாதா பாயர் பேனோ பெட்ரோல் மே ஜிஎஸ்டி நை ஹே, சரக்கு கே ஜிஎஸ்டி நை ஹே. ஆயாதத்துக்கு வரி இல்ல, ஆயுத பூஜைக்கு பொறி இல்லன்ட்டு நயா பேசிக்கிட்டீங்க, புரியலையா எங்களுக்கு? உங்களுக்கு போங்கயா தயவு செய்து. ஆயாதத்துக்கு வரி இல்ல, ஆயுத பூஜைக்கு பொறி இல்லன்ட்டு நயா பேசிக்கிட்டு இருக்கோம், புரியலையா எங்களுக்கு? உங்களுக்கு போங்கயா தயவு செய்து. ஹம் ஜாதா ஹூ ஹம் கே டைம் ஆதா ஹூ பஹு தோதா ஹூ. பாயே ஒரு ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் காது கொடுங்க ஐயா. நாகி 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 கபு கபி 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 நாகி.
क्या बात है तू, क्या बात है तू, हिंदी में बात कर, मोदी से बात कर, दाढ़ी से क्या कर रहे तू, ये सिक्योरिटी क्या है, ये तो कर गिरी है, नहीं नहीं, ये तमिलनाडु में आते है, आप बोलो ना तमिलनाडु का सब कुछ आता नहीं है, तमिलनाडु सुमा वा क्या बोलो, तुमको कहीं तो पूछे हमको नाम ही नहीं बोला, तुमको हिंदी मालूम है, हाँ तुमको हिंदी मालूम है, ए शट अप, எங்களெல்லாம் ஹிந்தி கத்துக்கன்னு சொல்றீங்க நீ அங்கிருந்து வரைய தமிழ் கத்துக்க வேண்டியதானப்பா என்னப்பா நீ கியா தமிழ் கியா தமிழ் ஐ நோ தமிழ் யூ ஆர் இன்சல்டிங் மீ அட முடுகுப்பா இதுக்கு தான் சொன்ன ஒரு கன்னி பொண்ணு கையில சொம்ப கொடுத்து நைட் பண்ண படிக்காதீங்கப்பா நான் அரேபியா ஜாதா ஹூ ஏ தமிழ்நாடு நகி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல திணி ஹிந்தி திணி மீத்தேன் எரி சப் குட் தமிழ்நாடு மே ஜாதா ஹூ வாழ முடியாது ஜிஎஸ்டி போட்டு நம்ம ஜிஎஸ்டில படுக்க வச்சிருவோம் பொழுது பாலைவனத்துல இருந்து எடுத்தா அது பெட்ரோல் பாலைவனம் ஆக்கி எடுத்தா அது தமிழ்நாடுன்னு சொல்றாரு போல ஐயா ஒரு கன்னி பொண்ணு கையால ஒரு சொம்ப கொடுத்து 12 மணிக்கு அறுக்கு ஐயா ஓகே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க சான்ஸே கிடையாது அங்க பாருங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அங்க அவங்க குடுக்குற சவுண்ட்லயே கைத்தட்டல்லயே தெரியும் அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க சான்ஸே இல்ல கதிர் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம டீம் சொன்ன மாதிரி நாட்டுல கறிக்கும் பிரச்சனை வரிக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் அழகாக வந்து கொடுத்தாங்க ஸோ வரி ஜிஎஸ்டி அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மக்களோட கடமை என்ன அப்படின்னா வந்து வரி வந்து கரெக்டாக கட்டணும் அப்படிங்கிறக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் அந்த திட்டத்தில் என்ன அப்படின்னா வந்து அந்த திட்டம் சமமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் மேல்தட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வரி கம்மியாகவும் குடிசை தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வரி அதிகமாகவும் கொடுத்து தான் இதனால் பிரச்சனைகள் நிறையா வருது ஸோ ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது வரி கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் கதிர் ஆனால் அது வந்து யாரையும் பாதிக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லது அதிகமாக அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டா ஏண்டா என்னென்னமோ சொல்றீங்க நேரா போய் லெஃப்ட் எடுத்துனா மொதல் வீடு அடிக்கடி போறவன் போல இருக்க கரெக்டா ஞாபகம் வச்சுனேன்